போடுறேன், உருளைக்கிழங்கு சாதத்துக்கு கடுகு போடுறேன். உருளைக்கிழங்கு சாதத்துக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். உளுந்தம் பருப்பு, கடுகு பொரியட்டும். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு மூணு, கல்பாசி, இது கருவேப்பிலை போட்டுருவோம். அடுத்து வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன். உருளைக்கிழங்குல சாப்பாடு பண்ணுறதுக்கு இப்படி சாதத்தில் பண்ணி கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. பண்ணுங்க, ரெண்டு வரமிளகா, பெருஞ்சீரகம் போடணும், போட மறந்துட்டேன். பெருஞ்சீரகம் ஸ்பூன் போட்டுட்டேன். ஒரு தக்காளி, தண்ணி ஊற்றாம தான் உருளைக்கிழங்க வேக வச்சிடும். பொருட்கோ வேக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பொருட்கோ அரிஞ்சு போட்டிங்கன்னா வேக வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு போடுறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள், அது உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. மூடி வச்சு இன்னைக்கு ஆக வைக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் சாதம் போட்டு வளரலாம். இந்த சாதத்துக்கு உப்பு போட்டுறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு
கொஞ்சம் கரம் மசாலா தூக்கி கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டேன், உப்பு போட்டுட்டேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கணும். இனி சாதத்தில் போட்டு கலரிடலாம். கொஞ்சம் மிளகு கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் ஒன்று ரெண்டு அடித்து, மிளகுத்தூள் கொஞ்சம் ஒன்று ரெண்டு அரைச்சி போட்டுக்கோங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து முருக்காங்க சாப்பிடாத குழந்தைகளுக்கெல்லாம் இப்படி செய்து கொடுத்தா நல்லா குழந்தைங்க சாப்பிடும். உருளைக்கிழங்கு வந்து ஒரு நல்ல குழந்தைங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு நிறைய கொடுக்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சு. கொப்பில் எடுத்து காமிச்சிடும். உருளைக்கிழங்கு சாதம் பண்ணியிருக்கேன், பண்ணி முடித்தாச்சு. அதுக்கு வாழைக்காய் கூட்டு வச்சு பீட்ரூட் எடுத்து பண்ணி தயிர் வச்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு இதுமாதிரி செய்து கொடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பண்ணி கொடுங்க. பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. எல்லோரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பெல் பட்டனை அனுப்பிக்கங்க. பெல் பட்டன் அமுத்துனா ஆல் அப்படின்னு ஒரு இது வரும். அதையும் அமுத்தினா நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றா உங்களுக்கு வரும்.